காலை வணக்கம். முக்கிய செய்திகள். சாமானியர் நியூஸ். செய்திகள் வாசிப்பது உங்கள் சுபா சதீஷ்குமார். இந்தியாவில் தொடர்ந்து 4வது நாளாக நேற்றும் கொரோனா பாதிப்பு 100,000 கீழ் பதிவாகியுள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 91,702 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பயன்படுத்தாமல் கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று ஏற்பட்டு குணமடைந்தவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த தேவையில்லை என மருத்துவ வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளது. பெட்ரோலுடன் டீசல் எத்தனால் கலந்து விற்பனை செய்வதை செயல்படுத்த 50,000 கோடி ரூபாய் செலவிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வேலை படிப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பயணம் மேற்கொள்ளும் இந்திய பயணியரை அனுமதிக்க வேண்டும் என அண்டை நாடான சைனாவை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் ஓட்டுநர் பயிற்சியை முடித்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஸ்பூட்னிக் 5 வகை தடுப்பு மருந்து உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுக்கு இந்த தடுப்பு மருந்து அதிக பலன் அளித்து வருகிறது. ஸ்பூட்னிக் 5 தடுப்பு மருந்து 94.3% பலன் அளிப்பதாக ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதி அமைப்பு தகவல் அளித்துள்ளது. இன்னும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நாட்டை கொள்ளையடிப்பீர்கள் என ஆளும் பாஜக அரசை காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். திரிணாமுல் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட முகுல் ராய் நேற்று மீண்டும் முதல்வர் மம்தா முன்னிலையில் திரிணாமுல் காங்கிரஸிலேயே இணைந்தார். அவரது மகனும் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6வது வகுப்பு மாணவி தன்னுடைய ஆசிரியரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கர்ப்பமானதைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். கேரளாவில் இளம்பெண்ணை வீட்டில் 1 மாதம் அடைத்து வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரனை போலீசார் கைது செய்துள்ளனர். கர்நாடகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். பீகார் மாநிலத்தில் தனியார் வங்கியின் கிளையில் ஆயுதங்கள் ஏந்தி வந்த கொள்ளையர்கள் ₹1,19,00,000 கொள்ளையடித்து சென்றனர். ஏடிஎம் பண பரிவர்த்தனை கட்டணங்களை ரிசர்வ் வங்கி சிறிய அளவு உயர்த்தியுள்ளது. வாடிக்கையாளர்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளின் ஏடிஎம்களிலிருந்து மாதத்திற்கு 5 முறை கட்டணமில்லாமல் பணம் எடுக்கவும் இதர வங்கிகளின் ஏடிஎம்களிலிருந்து 3 முறை கட்டணமில்லாமல் பணம் எடுக்கவும் அனுமதி தொடர்கிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் 21 ரூபாயாக இது அதிகரிக்கப்படுகிறது. இந்த 21 ரூபாய் கட்டணத்திற்கு GST வரி விதிக்கப்பட்டு இத்துடன் சேர்க்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். அவர் நேற்று முன்தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். நேற்று யோகி ஆதித்யநாத் பிரதமர் மோடியை சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு பின் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை யோகி ஆதித்யநாத் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது உத்தரப்பிரதேச தேர்தல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து JP நட்டா மற்றும் யோகி ஆதித்யநாத் இடையே ஆலோசனை நடைபெற்றது என தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் நக்சலைட்டுகள் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் சிவசங்கர் பாபா நெஞ்சுவலி காரணமாக உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தானில் கோடைகாலம் உச்சத்தில் இருப்பதால் கடும் வறட்சியும் குடிநீர் தட்டுப்பாடும் காணப்படுகிறது. வீடு புகுந்து தண்ணீர் திருடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதன் எதிரொலியாக மக்கள் தண்ணீர் தொட்டி மற்றும் குடங்களுக்கு பூட்டு போட்டு வைக்கும் அவலநிலை எழுகிறது. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பழங்கால வெள்ளி நாணயங்கள் கிடைத்துள்ளது. கொரோனா வைரஸை லட்சத்தீவு மக்களுக்கு எதிராக உயிரி ஆயுதமாக மத்திய அரசு பயன்படுத்துகிறது என்று கூறிய பெண் டைரக்டர் ஆஷா சுல்தானா மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2022 வழங்கப்பட உள்ள பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை இணையத்தில் பதிவேற்றம் செய்யலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ட்விட்டர் சமூக வலைதளத்துக்கு தடை விதித்துள்ள நிலையில் இந்தியாவை தலைமையிடமாக வைத்து செயல்படும் கூ செயலியில் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ கணக்கு துவக்கப்பட்டுள்ளது. மறு உபயோகத்துக்கு பயன்படாத N95 முகக்கவசங்களுக்கு மாற்றாக வைரஸ் நுண்கிருமிகளிடமிருந்து 99% வரை
பாதுகாக்கும் வீரியமிக்க மலிவு விலை முகக்கவசங்களை உருவாக்கியுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.6 பதிவு. 10/9 ஆப்பிரிக்க நாடுகள் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் இலக்கை எட்ட முடியாமல் தவிக்கின்றன என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் சில தளர்வுகளுடன் வரும் 14 முதல் ஜூன் 21 வரை ஊரடங்கை நீடித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். எனினும் நோய் தொற்று அதிகம் உள்ள 11 மாவட்டங்களில் அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம் மற்றும் வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் செய்வோர் இ பதிவுடன் அனுமதி. மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்றோர் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய காலை 9 முதல் மாலை 5 வரை இ பதிவுடன் அனுமதி. வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளுக்கு அனுமதி. ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகளுக்கு மட்டும் பயணிக்க அனுமதி. ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் 25% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி. 27 மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள சில செயல்பாடுகளுடன் கூடுதலாக சில செயல்பாடுகளும் அனுமதிக்கப்படும். அழகு நிலையங்கள், சலூன்கள் குளிர்சாதன வசதி இல்லாமல் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவர். காலை 6 முதல் மாலை 5 வரை கடை செயல்பட அனுமதி. அரசு பூங்காக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்கள் விளையாட்டுத் திடல்களில் காலை 6 முதல் காலை 9 வரை நடைப்பயிற்சிக்காக மட்டும் அனுமதி. வேளாண் உபகரணங்கள், பம்பு செட் பழுது நீக்கும் கடைகள், கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள், மண்பாண்டம் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விற்பனை கடைகள் காலை 9 முதல் மாலை 5 வரை செயல்பட அனுமதி. மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மின் பொருட்களின் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 முதல் மதியம் 2 வரை செயல்பட அனுமதி. டாஸ்மாக் கடைகள் காலை 10 முதல் மாலை 5 வரை செயல்பட அனுமதி. செல்பேசி மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 முதல் மதியம் 2 வரை அனுமதி. கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 முதல் மதியம் 2 வரை அனுமதி. மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 முதல் மதியம் 2 வரை அனுமதி. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகள் அனுமதிக்கப்படும். ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். தொழிற்சாலைகள் 33% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 4-சக்கர வாகனங்களில் பணிக்கு செல்ல ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது அவர்கள் தங்களது 2-சக்கர வாகனங்களில் இ பதிவு பெற்று தொழிற்சாலைக்கு சென்று வர அனுமதி. தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் 20% பணியாளர்கள் அல்லது 10 மட்டுமே பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். வீடு வசதி நிறுவனம், வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 15,759 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 378 பேர் பலியாகியுள்ளனர். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்து அவர்களுக்கு கல்வி அளித்து வாழ்வில் ஒளியேற்றுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இ சஞ்சீவினி மருத்துவ ஆலோசனை சேவையை பெறுவதில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 3.65 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி சென்னை வந்தடைந்தது. தடுப்பூசி விவகாரம் தொடர்பாக பிரதமரை முதலமைச்சர் சந்திக்க வேண்டுமென அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். அரிசி கார்டு உள்ளவர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகையின் 2வது தவணையாக தலா 2,000 ரூபாய் வழங்க தமிழக அரசு 4,196 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதில் முதல் கட்டமாக 2,098 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசை ஒன்றிய அரசு என திமுக நிதியமைச்சர் தியாகராஜன் பேசி வரும் விவகாரத்தில் ஏதேனும் சதி இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பால் மாவட்டத்தின் வனப்பகுதி 2,600 ஏக்கர் அதிகரித்துள்ளது.
கீழடி ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் போது நம் முன்னோர்கள் ஆபரணமாக பயன்படுத்திய கண்ணாடி மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை பூக்கடை பகுதியில் உள்ள நகைக்கடையில் ரூபாய் 500,000 திருடிய 2 போலீஸ்காரர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்லணையில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளையும் மாவட்டத்தின் தூர்வாரும் பணிகளையும் முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். தமிழகத்தில் 9% பேர் மட்டுமே முதல் டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 22.5% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பயிற்சியாளர் நாகராஜனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பந்தலூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 பேர் கைது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு இணை நோய்களால் இறந்தவர்களின் இறப்பு சான்றுகளை ஆய்வு செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும். வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழக பகுதிகளில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் ஓரிரு உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் வட கடலோர மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 8 வரை ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த ஜப்பான் அரசு திட்டமிட்டுள்ளது. டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்திய அரசின் உத்தரவின் பேரில் ஒலிம்பிக் மிஷன்ஸில் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலமாக ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் இந்திய வீரர்களுக்கு தேவையான உதவிகளை இந்திய அரசு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் 97 ரன்களுக்கு சுருண்ட வெஸ்ட் இண்டீஸ். தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 128 ரன்கள் எடுத்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுக்கு 258 ரன்களை சேர்த்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.